பெரும்பாலான நேரங்களிலே அப்பாக்களுக்கு பிள்ளைகள் எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க, எந்த எக்ஸாம் என்னைக்கு எக்ஸாம், இதெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பள்ளியில் படிக்கிறான் அப்படின்னு. ஆனால் அம்மாமார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்டாக தெரியும். ஒரு அரை மார்க்குக்காக வந்து நின்று சண்டை போடுறது நான் பிடிஏ ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது நான் பார்த்துருக்கிறேன். டான் போஸ்கோல் ஒரு ஹாஃப் மார்க், ஒரு மார்க்குக்கு வந்து என் மகனுக்கு இது வேண்டும் என்று சொல்லி நிற்கக்கூடிய சூழ்நிலை. அந்த அம்மாக்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்தது என்று சொல்லி. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வேதத்திலே இயேசு கிறிஸ்து தனியாக இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்திற்கு போகிறார். அவர் தனியாய் யாரும் பார்க்காம இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போகிறார். மறைந்திருக்க வேண்டும் என்று சென்ற இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி வருகின்றார். அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா வைராக்கியத்தோடு இருந்திருக்கணும்னு யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு தேவையோடு இருந்திருக்கணும்னு பாருங்க, எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்க. மார்க்கு 7வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 24வது வசனத்திலே கடைசி பாகத்திலே ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். இருக்கக்கூடாம போயிட்டோம். அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்ததுமே அசுத்த ஆவியினாலே தன்னுடைய பெண் மகள் அவள் வந்து அலக்கழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து ஜெபித்து நான் சுகம் பெற வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே பரிந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம், 25-26 வசனங்களில். அந்த அம்மா செஞ்ச ஜெபம் தாங்க இன்னி வரைக்கும் நாம வந்து கம்யூனியன் டேபிளுக்கு போகும்போது, நற்கருணை அந்த டேபிளுக்கு போகும்போது செய்யக்கூடிய ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை சோதிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார், நான் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமோ என்று சொல். இப்போ நாய்க்குட்டி வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அது மற்றவங்களாம் வந்தா அது பக்கத்திலே வராது. ஆனா அந்த எஜமான் சாப்பிடும்போது மாத்திரம், இந்த மாஸ்டர் அவர் சாப்பிடும் போது மாத்திரம் நாய் எங்க இருந்து வரும் தெரியவே தெரியாது. என்னுடைய பிரதர்ன்லா ஒரு நாய் வளர்த்து கொண்டிருக்கிறார், ரெண்டு நாய், டாமி ஜூலியன். அவர் வரும்போது மாத்திரம் கரெக்டா ஓடி வந்தா அது காலில் வந்த இப்படி அப்படின்னு. ஏன்னா அந்த எஜமானுக்கு தெரியும் அவர் ரெண்டு துணிக்கு அப்படி போடுவாருன்னு. அப்படி அந்த அம்மா அவரோட விசுவாசம் அப்படிதான், மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நான் பொறுக்கி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என் மேசை மேலே வச்சிருக்கிறவன் அவங்களுக்கு கொடுக்கறது நீங்க கொடுங்க, ஆனா அந்த துணிக்கை கொடுக்குறீங்க பாருங்களேன் அது போதும் ஆண்டவரே எனக்கு. கிரம்ஸ், பிரெட் கிரம்ஸ் போதும், அதை வச்சு நான் புழைச்சிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 29வது வசனத்திலே, அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை என்று சொல்லி, நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. நாம சொல்ற அந்த வார்த்தையின் நிமித்தம், அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு மனப்பாங்கு இருக்கு. There is an attitude behind every word that we utter. அந்த வார்த்தையில நம்ம மனப்பாங்கு எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நான் பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது, அந்த வார்த்தையின் நிமித்தமாக நீ போ, உன்னுடைய மகள் பிழைத்து கொண்டார் என்று சொல்லி. அந்த அம்மா வீட்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க, அந்த மகள் குணமடைந்து படுக்கையிலே படுத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? அந்த பெண்மணியை போன்ற, அந்த தாயை போல ஒரு விசுவாசம், தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரே கீழே விழுந்தா கூட மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கி கொள்ள கூட நான் பார்த்துருந்தேனா, அதை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் உன் விசுவாசம் என்று சொல்லி நம்மை மெச்சிக்கொள்ளுகிறார். நம்முடைய வார்த்தையை நிமித்தமாக நாம் நம்மை அலக்கழிக்கின்ற ஒரு பிரச்சனையை ஆண்டவர் விளக்குகின்றவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.